தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. அஞ்சலி நடிப்பில் ஒரு புத்தம் புதிய மிஸ்டரி த்ரில்லர் சீரீஸ் ஃபால் காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். ஸ்ட்ரீமிங் நவ். பிக்பாஸ் சீசன் 6 வீட்டுக்குள்ள இருந்து இந்த வாரம் யார் இந்த வாட்டி எலிமினேட் ஆகி போவா அப்படின்னு பயங்கர கன்ஃபியூஷனா இருக்குல்ல. ஆனா இந்த வீட்டுக்குள்ள யார் இந்த வாரம் எலிமினேட் ஆகி போறா அப்படிங்கிற விஷயம் தான் நம்மளுக்கு இப்ப தெரிய வந்திருக்கு. சோ அப்படி யாரு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வாரம் எலிமினேஷன் ப்ராசஸ்க்கு நாமினேட் ஆனவங்க அசீம், விக்ரமன், ஏடிகே, ஜனனி, ரக்ஷிதா, மணிஹண்டன் இவங்க எல்லாருமே தான் நாமினேட் ஆகியிருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா மணிஹண்டனுக்கும் அதுக்கப்புறமா ஜனனி அண்ட் ஏடிகே இவங்க மூணு பேருக்குமே ரொம்ப லோவஸ்டான போர்ட்ஸ் தான் கிடைச்சிருந்தது. அண்ட் சீரியஸ்லி இப்ப லாஸ்ட் டே வந்து பார்க்கும் பொழுது ரக்ஷிதாவுக்கும் மணிஹண்டனுக்கும் அப்புறம் ஏடிகேக்கும் தான் மூணு பேருக்குமே ஓட்டு வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகிட்டே வந்துட்டு இருந்துச்சு. சோ அந்த லாஸ்ட் மினிட்ல கூட யாருக்காச்சும் ஓட்டு வந்து ரொம்ப பின்னாடி குறைவா இருந்துச்சு. சோ இதன் காரணமா தான் ஏடிகே இந்த வாரம் வெளியேறாரா இல்ல அவருடைய கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கறது ரொம்ப கம்மி ஆயிடுச்சா, அண்ட் அதே மாதிரி இமோஷனலி ரொம்ப வீக் ஆகிட்டாரா, ஏன்னா இந்த வீக் டாஸ்க்ல கூட பயங்கரமா ட்ரிகர் ஆனதை பார்க்க முடிஞ்சது. அப்ப அவர் நிறைய வார்த்தைகள் விடுறதும் இதெல்லாமே பார்க்கும் போது ஏடிகே ஜஸ்ட் உங்களுடைய இமோஷனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு வீட்டுல இருக்கிற அத்தனை பேருமே சஜஸ்ட் பண்ணிருந்தாங்க. சோ அந்த ஒரு காரணம் தான் அவரை இந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியேற வச்சதா அப்படின்னு மக்களுடைய தரப்புல இருந்து ஒரு பாயிண்ட் ஆகவும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. சோ ஏடிகேயுடைய இந்த எலிமினேஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து நியாயம் தானா இல்ல இவருக்கு பதிலா வேற யாராச்சும் போயிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸோட நினைச்சிருங்க. சார் சார் வணக்கம். வழக்கம் போல தூங்கிட்டீங்களா? அதாவது இந்த ஒரு மணி நேரம் பாக்குறோம்ல, ஆமா, இந்த ஒரு மணி நேரத்தை ஒரு நிம்மதியாக தூக்க மாட்டா சந்தோஷமா இருக்கு. சார் என்ன சார் எப்படி சொல்றீங்க? நம்ம வியூவர்ஸ் எல்லாம் வந்து இந்த ரிவ்யூவா பார்த்துட்டு இருந்தாங்க, ஷோ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதெல்லாம் எப்படி? அதாவது வழக்கமா போரடிக்கும், கொஞ்சம் போரடிக்கும், நிறைய போரடிக்கும். இன்னைக்கு போரோ போரு எடுத்தோடனே அழுது. ஏன் நம்ம கதிர் அழுதுகிட்டே இருந்தார், போய் சமாதானப்படுத்தினார். நான் என்னதான் விளையாடினாலும் கொஞ்சம் விளையாடவே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ரைட்டு, கதிரவன் என்னைக்கு இல்லாமல் அழுதுருக்காரு. இது போய் ஏடிக்கார் அதெல்லாம் விட்டுறா அப்படின்னு நம்ம எல்லாம் ஆடலாம் அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் அவர் அந்த போரிங் மூட்லேருந்து அவர் வெளியே வரவே இல்லை. ஆமாம் சார். அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்கணும் சார், மெயினாக அந்த கோடை டச் பண்ணது யார் சார்? விக்ரமனா ஜனனியா? விக்ரம தான் டச் பண்ணேன். அதாவது இந்த ஜனனி தனலட்சுமி ரெண்டு பேரும் சேர்ந்து பொய்யை உண்மையாக்குறதுல பயங்கர போராட்டம் பண்ணுறாங்க. அதாவது அது அதை தெரிஞ்சுக்கிட்ட அசிமி நம்ம அவர் தான் பெரிய பொய்ய. தனலட்சுமி பொய், சிறிய பொய், ஜனனி பெரிய பொய், அசிமு மகா மகா பொய். இந்த பக்கம் இருக்கார் அவர், அவர் பார்க்க முடியாது. இந்த பக்கம் கையை இழுத்துக்கிட்டு இருக்கார். அங்கே முன்னால் விக்ரமன் போய் தொட்டதை பார்க்கல. இது ஆமாம், அவருக்கு விஷுவலே தெரியாதுல்ல, பின்னாடி தான் நின்று இருந்தார். அப்புறம் எப்படி? ஆனால் விக்ரமனுக்கும் சொன்னார், விக்ரம் ஆரம்பத்துலேயே நம்மளுக்கு தெரியும் விக்ரமனுக்கும் அசீமுக்கும் எப்பயுமே ஒரு கிளாஷ் ஆகிட்டே இருக்கும். இதில் வேணும்னே அவர் வந்து இப்படி சொன்னார் அசீமு. தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. அஞ்சலி நடிப்பில் ஒரு புத்தம் புதிய மிஸ்டரி த்ரில்லர் சீரீஸ் ஃபால் காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். ஸ்ட்ரீமிங் நவ்.